டே டூவோட இது ஒரு போஸ்ட்மார்ட் மேட்ச். அன்பே சிவம் மிஸ்எஸ் லெவன் ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. ஒரு டீம் ஷார்டேஜ்ன்றதுனால உள்ளே கொடுத்துருக்காங்க அன்பே சிவம் டீமுக்கு. பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க லெவன் ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி. இந்த மேட்சுக்கு 5 ஓவர் பார்த்தீங்கன்னா காமன் பவர் பிளே 2 ஓவர். ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காங்க அன்பு அண்டு பிரபு. ஸ்ட்ரைக்கண்டில் பார்த்தீங்கன்னா அன்பு, நான் ஸ்ட்ரைக்கண்டில் பிரபு. ஓப்பனிங் ஓவர் போட வந்திருக்காரு அன்பே சிவம் டீமில் இந்த அசீம். கண்டிப்பாக இது ஒரு மோஸ்ட் வேலிடட் மேட்சாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் செம்மையான ஒரு டிஃபென்ஸ் அங்கே பாயிண்ட்டுக்கு மேலே. ஃபீல்டிங் மிஸ் பண்ணியிருக்காரு இர்ஃபான். 100 ரன். நான் ஸ்ட்ரைக் எண்ட்ல இருந்த பிரபு ஸ்ட்ரைக் எண்டுக்கு வந்திருக்காரு அசீம் டு பிரபு. செகண்ட் பால் திருக்கி விட்டுருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சான்ஸ் டு கேரி ஆகுமா? எடுத்திருக்காருங்க, செம்மையான ஒரு பிரேக் த்ரூ. ஃபர்ஸ்ட் விக்கெட் பிரபு கே பந்தார்பள்ளி டீமில் இருந்து லெவன் ஸ்டார். சரியான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு அசீம் பால். அகைன் ஒரு ஷாட்டுங்க எக்ஸ்ட்ரா கவர் மேல, சரியான ஒரு ஷாட் அந்த ஸ்டேஜுக்கு மேல. பக்கத்துல போய் விழுந்திருக்கு, நல்ல ஒரு கிரேட் ஷாட் அன்பு பேட்ல இருந்து, சூப்பரான ஷாட்ங்க. நெக்ஸ்ட் பால் சரியான ஒரு கம்பேக் டெலிவரிங்க பாத்தீங்களா. மதன் கட்டு நல்ல ஒரு ஃபீல்டிங்காக டைரக்ட் த்ரோ இல்லைங்க, நல்ல ஒரு குயிக்கர் சிங்கிள். 1 ரன். நியூ பேட்ஸ்மேன் வசந்த் இன்டு த கிரீஸ்ல பாத்தீங்களா. அசீம் டு வசந்த், ஒரு மாத்து கை வசந்த். நல்ல ஒரு ரிவர்ஸ் ஷாட் ஃபர்ஸ்ட் பால் அங்க கண்டிப்பா கிளியர் ஆவாது, ஏன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கு. பால் போல இர்ஃபான் நல்ல ஃபீல்டிங் அங்க. 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு ரிவர்ஸ் ஷாட் ட்ரை பண்ணாரு, ஆனா பால் சரியா கனெக்ட் ஆகல. ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க. 1 ரன். நல்ல ஒரு குயிக்கர் சிங்கிள். 1 ஓவர் முடிஞ்சிருக்க பவர் பிளேவில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கா. 11 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு சீனு. ஸ்ட்ரைக் எண்டில் பார்த்தீங்கன்னா வசந்த், மாத்து கை வசந்த். ஓகே செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால், டைம் கிடைக்கல. பீடிங்க சூர்யா கிட்ட இருந்து டகரட்டிட்டுங்க, மிஸ் ஆகிருக்கு. அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கும், நல்ல ஒரு குயிக்கர் சிங்கிள்ங்க. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு டாஸ், டைம் கிடைக்கல. கண்டிப்பா பவர் பிளே இன்சைடு தான் ஃபீல்டர் இருக்காரு. சான்ஸ் டு பவுண்டரி, கண்டிப்பா 1 பவுன்ஸ் பவுண்டரிங்க. அன்பு பேட்ல இருந்து நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு டாஸ்ங்க, டீப் மிட் விக்கெட் மேல 1 பவுன்ஸ் பவுண்டரி. அகைன் கண்டினியூ அன்பு பேட்ல இருந்து நல்லா ஒட்டி இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு ஷாட்ங்க, நல்லா எக்ஸ்ட்ரா கவர் மேல, கண்டிப்பா போல பாப்போம். பவுண்டரிங்க அகைன் ஒரு பவுண்டரி, ஆர்டிக் பவுண்டரி. கண்டினியூவா அடிச்சுட்டே இருக்காரு அன்பு, பேட்ல நல்லா ஒட்டி இருக்கு, அதன் காரணமாக பெரிய ஷாட் போயிட்டு இருக்கு. ஆர்டிக் போருக்கு அடித்ததுக்கு சிறப்பு பரிசு கமிட்டியிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. ஓ நோ பால், லாஸ்ட் பால், ஒரு ஃப்ரீ ஹிட் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லைன் டச் பண்ணியிருக்கார் செகண்ட் லைன். அகைன் ஒரு சரியான ஒரு டெலிவரிங்க, செம்மையான ஒரு குயிக்கர் டெலிவரி. பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டது கேரி ஆகல, வைட். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு டாஸ் பால், சரியான ஃபீல்டிங்காக மதன் கட்ட டாட் பால். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு சரியான கம்பேக் ஆக்கிறங்க, பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லலாம். கண்டிப்பா சீனு கட்டுறது நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. ஓவர் இன் 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க லெவன் ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 1 விக்கெட் லாஸ் பண்ணி 25 ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி. இதே ஃபஸ்ட் ஓவர் போட்ட அசீம் தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் எண்டில் பார்த்தீங்கன்னா வசந்த் இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்
அழகா ஒரு ரிவர்ஸ் ஷாட் போயிருக்காரு. கண்டிப்பா சான்ஸ் டு கேட்ச் ஆகுமா பாக்கலாம். இல்லைங்க, டிராப் பண்ணியிருக்காரு. கேரி ஆயிருக்கும், கையில பட்டு கீழே விழுந்திருக்கு. டூ ரன்ஸ் எடுத்திருக்காங்க. சேஃப் ஆன் ரன்னிங். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு ரிவர்ஸ் ஷாட்ங்க. ஆனா லீடிங் ஏஜ் பட் இருக்கு. கண்டிப்பா பெரிய சிக்ஸ் அங்க. கண்டிப்பா நல்ல யூஸ் ஷாட். கண்டிப்பா வசந்த் பேட்ல இருந்து நல்ல அகைன் ஒரு ரிவர்ஸ் ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு. கண்டிப்பா கேரி ஆகும் நினைக்கிறேன். ஆஸ்கர் கிட்ட இருந்து நல்ல ஒரு கேட்ச், நல்ல ஒரு பிரேக் த்ரூ பண்ணி கொடுத்தாரு. அசிம் பெரிய ஷாட் கொடுத்தாலையும் அடுத்து ஒரு பிரேக் த்ரூ. வசந்த் விக்கெட் என்ற முறையில் வெளியே போறாரு. ஸ்ட்ரைக்கண்ட்ல நியூ பேட்ஸ்மேனா வந்திருக்காரு பாத்தீங்களா லோகேஷ். ஸ்ட்ரைக்கண்ட்ல அன்பு, நல்ல ஒரு டிஃபென்ஸ், குயிக்க சிங்கிள். மதன் கட்ட சிறப்பான ஒரு ஃபீல்டிங். ஒன் ரன். நெக்ஸ்ட் பால் சரியான ஒரு குயிக்கர் டெலிவரிங்க. சாமியா திருகி விட்டார். ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க. அங்க பின்னாடி பேக்கப் நல்ல ஒரு தேவராஜனி கட்ட இருந்து சரியான ஒரு டைரக்ட் அட்டம்ப்ட், ஆனால் மிஸ் ஆயிருக்கு. அதன் காரணமாக டூ ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் சரியான ஒரு திருகி விட்டாரு. கண்டிப்பா டாட் பால் ரொம்ப அக்ராஸ் போனதுனால டாட்டுங்க. சரியான ஓவருங்க. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களாண்ணா. 36 ரன் அடிச்சிருக்காங்க. லெவன் ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி. நியூ பவுலர் வேணு ஃபோர்த் ஓவர் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கண்ட்ல பார்த்தீங்களாண்ணா அன்பு சரியான பாலுங்க. செம்ம ஒரு கம்பேக் பார்த்தீங்களாண்ணா. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வேணு. காலில் பட்டிருக்க அன்புக்கு, அதன் காரணமாக ஒரு டாட். நெக்ஸ்ட் பால் சரியான ஷாட்டுங்க. ஆனால் டவுன் டு கிரவுண்ட்லேயே போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் தேவராஜனி இருக்காங்க. சரியான ஃபீல்டிங் அங்கே சுல்தான். ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்லா க்ளோஸ் கால் தான். கண்டிப்பாக ரேஸ் சேஃபான ஒரு ரன்னிங் ரீச் ஆகிட்டாங்க. அதனால் டூ ரன்ஸ். அகைன் ஒரு டாஸ் பால், லோ டாஸ் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் இர்ஃபான் கிட்ட இருந்து டூ ரன்ஸ். அகைன் ஒரு ஸ்வீப் ஷாட்டுங்க. கண்டிப்பா அது ஒரு கிராண்டட் டூ. ஏன்னா இந்த பக்கம் எங்க அடிச்சாலும் கிராண்டட் டூ தான். டூ ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஒரு டீப் மிட் விக்கெட்டுக்கு மேல சென்ட்ரா போயிருக்கு. அங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. பாத்தீங்கன்னா அன்பு பேட்ல இருந்து சரியான ஒரு பேட்டிங்க. நல்லா ஆடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு ஷாட்டுங்க. தெளிவா தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா நல்லா ஒரு ஹியூஜ் சிக்ஸ். அன்பு பேட்ல இருந்து பெரிய ஷாட் ஆடிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் லவசா கே பந்தாரப்பள்ளி. ஓவர் ரெண்டாயிருக்கு. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. 52 ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி. ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணி நாலு ஓவர் எண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் பால் ஏஜஸ் டூ அன்பு. ரொம்ப டாஸ் பாலு. கண்டிப்பாக தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு யூ சிக்ஸ். நோ பால் அம்பையர்ஸ் கால். ஹைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஏஜாஸ் கிட்ட இருந்து ஒரு ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா ஒரு பால் போடாமல் கண்டிப்பாக 7 ரன் கொடுத்துருக்காரு. அதனால நெக்ஸ்ட் பால் இது ஃப்ரீ ஹிட் பால். பாப்போம் சான்ஸ் எடுக்கிறாரா. எடுத்திருக்காருங்க. ஒரு லாங் ஆன்ல, சாரி லாங் ஆப்ல. சிறப்பான ஃபீல்டிங் அங்க முத்து. ஒன் ரன். நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இன்டு த கிரீஸ்ல சுரேஷ் லெவன் ஸ்டார் கேப்டன். சாரியான ஒரு பேட்டிங்க. செம்மையா ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் சுல்தான். பா சான்ஸே இல்லைங்க த்ரோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒன் ரன். நெக்ஸ்ட் பால் செம்ம டைமிங்க. கிராண்டட் டூ கண்டிப்பா ஃபைன் லெக் மேல. அதனால ஒரு கிராண்டட் டூ அன்பு கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால்
சிறப்பு, சரியான ஃபீலிங் அங்க மதன் கட்ட. அகைன் ஒரு டைரக்டர் இல்லைங்க, மிஸ் பண்ணியிருக்காரு. அதனால ஒரு குயிக்கர் சிங்கிள். நெக்ஸ்ட் பால் செம்ம பேட்டிங்க, ஒரு லாங் ஆன்ல தட்டி அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டிங். சீனு மிஸ் பண்ணியிருக்காரு செகண்ட் அட்டம். ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ரன்னிங். டூ ரன்ஸ், அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மூணு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 66 ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி. 67 ரன் அடிச்சிருந்தா அன்பே சிவம் திருப்பத்தூர் டீம் வின் பண்ணலாம், பார்ப்போம். 67 ரன் டார்கெட்டாக செட் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க அன்பே சிவம் வாணியம்படி. இது திருப்பத்தூர் டீம் ஃபஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அதில் லெவன் ஸ்டாரில் இருந்த சுரேஷ் ஷாட்டுங்க பர்ஃபெக்டாக அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர் மேலே கண்டிப்பாக பவுண்ட்ரி, நல்ல ஒரு யூ ஷாட் முத்து பேட்டில் இருந்து. ஸ்ட்ரைக் நல்லா ஆடி எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு ஸ்லோயர் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க அங்க விக்கி வெங்கடேஷ். கேட்ச மிஸ் பண்ணாரு, அதன் காரணமா ஒரு ரன் லைஃப் கிடைச்சிருக்க பேட்ஸ்மேனுக்கு. பார்ப்போம் அதனுடைய பலன் என்ன இருக்குன்ட்டு. நான் ஸ்ட்ரைக் எண்ணு தான் சுல்தான் ஸ்ட்ரைக் எண்டுக்கு வந்திருக்காரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஷாட்டுங்க பட்டாதான் தெரியுது, அது கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு. சரியான ஒரு சிக்ஸ் செம்மையா அடிச்சிருக்காரு சுல்தான் பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் சிக்ஸ், ஃபர்ஸ்ட் பால் அவர் சந்திச்ச பால் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு ஸ்லோயர் கண்டிப்பா அகலப்பந்து வைட் ரன், எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடைக்குது பாத்தீங்களா அன்பே சிவம் டீமுக்கு. லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸ், சரியான ஒரு பேட்டிங் பாத்தீங்களா கவர் பண்ண முடியல, சின்னதாக ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதன் காரணமாக சரியான ஒரு யூ ஷாட் பார்ப்போம். சுல்தான் மேடம் இந்த ரெண்டாவது சிக்ஸ் அடிச்சிருக்காரு, இது பார்ப்போம். மூமெண்ட் கிடைச்சிருக்கு, அடிச்சிருக்காரு ஒரு கிராண்டட் டூவில், சரியான ஒரு டூ ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இதில் பார்ப்போம் பவர் பிளே ஓவர் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க சுல்தான். ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டிப்பாக லாஸ்ட் ரெண்டு பால் வந்துட்டு எரராகிடுச்சு, இதனால் கவர் பண்ண முடியலை. மொபைல் கொஞ்சம் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு அன்பு. ஸ்ட்ரைக் எண்டில் பார்த்தீங்கன்னா முத்து நல்ல பாலுங்க, சரியான ஒரு ஸ்லாட்டில் தான் உளுந்தது, ஆனால் பாட்டம் ஆஃப் த பேட்டு சரியாக படலை, அதன் காரணமாக ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு பாலுங்க, செம்மையாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு, டைரக்ட் மிஸ் பண்ணியிருக்காருங்க கண்டிப்பாக. கிராண்டட் டூ விக்கெட் ட்ரை பண்ணாரு ஆனால் கிடைக்கல, அதன் காரணமாக டைரெக்டாக ஒரு டூ ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் சரியான பாலுங்க, ஸ்டெம்ப் டு ஸ்டெம் லைன்ல போட்டார், நல்ல ஃபீல்டிங் அங்க ராமன். ஒன் ரன் நியூ பேட்ஸ்மேன் பாத்தீங்களா இன்டு த கிரீஸ்ல அஸ்கர் ரிவர்ஸ் ஷாட் ட்ரை பண்ணாரு, கிடைக்கல பால், ரொம்ப பேஸ்ல வந்தது, அதன் காரணமா ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் சரியான ஒரு ஸ்லோயர் பாயிண்ட் மேல அடிச்சாரு, செம்ம கேட்ச் அங்க. சஞ்சய் கட்ட இருந்து சரியான ஒரு கேட்சிங்க, செம்மையான ஒரு பிரேக் த்ரூ பண்ணி கொடுத்துறாரு. அதனால அன்பு செகண்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க அன்பே சிவம் டீம்ல இருந்து அஸ்கர். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க ஆனால் சரியாக படலை, ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக. நல்ல ஒரு பேக்கப் பின்னாடி அதெல்லாம் ராமன் கட்டிருந்து ஒரு டாட் பால். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, 23 ரன் அடிச்சிருக்காங்க, ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி அன்பே சிவம் திருப்பத்தூர் டீம். தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு பார்த்தீங்களா, ரெண்டு ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருச்சு, 23 ரன் ஆடி இருக்காங்க அன்பே சிவம். தேர்ட் ஓவர் போட வந்திருக்காரு லோகேஷ். ஸ்ட்ரைக் எண்டில் பார்த்தீங்கன்னா முத்து, நல்லா ஒரு பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய ஒரு முத்து பார்க்கலாம். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க தூக்கி டீப் பிட் விக்கெட் மேலே அடிச்சிருக்காரு கண்டிப்பாக, சான்ஸ் டூ
சிக்ஸுங்க, சரியான ஒரு சிக்ஸு அங்கே, பயங்கரமான ஒரு சிக்ஸோட வரவேற்றுருக்காரு இந்த ஓவரை. பார்த்தீங்கன்னா லோகேஷ் முத்து நல்ல ஒரு பேட்டிங். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு சரியான ஒரு குயிக்கர் டெலிவரி, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது பாலில், ஸ்லோயர் அட்வான்ஸாக பேட் போட்டார், அதனால் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு கேட்சுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக விக்கெட், சரியான ஒரு ஹியூஜ் கேட்ச். பார்த்தீங்கன்னா பெரிய ஷாட் கொடுத்தாலே அடுத்த பால், பேக்கப்பில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அவரையே, விக்கெட் லோகேஷ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு பிரேக் த்ரூ. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா மதன் வந்திருக்காரு இந்த கிரீஸில், லோகேஷ் நல்லா ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபீல்டிங் சேஞ்ச், ஒரு லாங் ஆனில் லாங் ஆப்பில் வச்சுருக்காங்க ஃபீல்டரை, அதே மாதிரி டீம் மிட் விக்கெட்லேயும் வச்சுருக்காங்க மதன், நல்லா ஒரு ஆப்பில் ஸ்ட்ராங் ஆடக்கூடிய பிளேயர், அதனால் எக்ஸ்ட்ரா கவர் வச்சிருக்காரு. சரியான பாலுங்க, செம்மையாக போட்டிருக்காரு, ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ் கால். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு செம்ம பாலுங்க, பாலில் நல்லா பேசுறிஞ்சி பால் டைம் பண்ண முடியல, ஸ்டெம் டு லைனில் வந்தது, அதன் காரணமாக ஒரு டாட். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு ஷாட்டுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அங்கே, என்னன்னு தெரியல, சிக்ஸுங்க, நல்ல ஒரு யூ சிக்ஸ் மதன் பேட்டில் இருந்து சரியாக ஆடிருக்காரு, ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிக்ஸ் கொடுத்தாரு, லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸோட முடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களாண்ணா லோகேஷ் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, பார்ப்போம், 35 ரன் அடிச்சிருக்காங்க, இன்னும் 32 ரன் அடிக்கணும். பார்த்தீங்களா 12 பாலில் கண்டிப்பாக ஒரு 5 பெரிய ஷாட் போகணும், பார்க்கலாம். ஃபோர்த் ஓவர் போட வந்திருக்காரு அகைன் அவரோட ரெண்டாவது ஓவர், அன்பு பேட்டிங்கில் சிறப்பாக ஆடிட்டு இருந்த அன்பு பவுலிங்கில் போட வந்திருக்காரு. தேவராஜினி ஷாட்டுங்க, பட்டதும் தெரியுது பெரிய ஷாட்டுன்னு, கண்டிப்பாக பெரிய ஷாட்டு தாங்க, தேவராஜினி பேட்டில் இருந்து நல்ல ஒரு யூ சிக்ஸ், சூப்பராக ஆடிருக்காருங்க, சிக்ஸோட வரவேற்றுருக்காரு இந்த ஓவரை, பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் இது ரொம்ப வெளியே போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அம்பேர்ஸ் கால் வைட். நெக்ஸ்ட் பால் ஸ்டம்ப் லைனில் போட்டார், கண்டிப்பாக மேலே பட்டுருச்சு, அதனால் பால் டிவைட் ஆகிடுச்சு, பார்ப்போம். லாஸ்ட் பால் எனக்கு மேலேயே பட்டுருச்சு, காரணமாக சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் பால் பார்ப்போம், செம்ம பாலுங்க, சரியான ஒரு குயிக்கர் டெலிவரி, பார்த்தீங்களா டாட் பால், ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் நல்லா கம்பேக் பண்ணி போட்டிருக்காரு அன்பு லவன்ஷேகே பந்தர்பள்ளி டீமில் இருந்து. நெக்ஸ்ட் பால் இது ரொம்ப வெளியே போட்டாருன்னு நினைக்கிறேங்க, ஏன்னா தெரியல, பார்ப்போம், அம்பையர்ஸ் கால் டிசிஷன் பெண்டிங். லாஸ்ட் பால் ஒரு வைடு, பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு டாஸு, ஆனால் சரியாக படலை, அங்கே லோகேஷ் வந்துட்டு இருக்காரு ஃபீல்டிங், ரன் அவுட் சான்ஸ் இருக்கு, பட் அவுட்டு கண்டிப்பாக, என்னான்னு தெரியல, பார்ப்போம், நாட் அவுட், சான்ஸ் 100 ரன் எடுத்திருக்காங்களா, இல்லை நாட் அவுட். நெக்ஸ்ட் பால் ஸ்லோயரே இன்டு த பாடியில் வாங்கியிருக்காரு, அதான் காரணமாக அங்கே கண்டிப்பாக 1 ரன் தான் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக சிக்ஸ் அடிக்க வேண்டிய பாலை விட்டுட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மதன், சரியான ஒரு ஸ்லோயருங்க அன்பு கட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு நல்ல ஒரு டாஸ் பால் தான், ஆனால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு, அங்கே ஃபீல்டிங் லோகேஷ் நல்ல ஒரு ஃபீல்டிங், சிறப்பான ஒரு ஃபீல்டிங், 1 ரன், 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 48 ரன் அடிச்சிருக்காங்க, இன்னும் 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க அன்பே சிவம், இன்னும் 6 பாலுக்கு எக்கச்சக்க ஸ்கோர் அடிக்கணும், பார்க்கலாம். லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு பார்த்தீங்களா வசந்த் ஸ்ட்ரைக் அண்ட்ல தேவா ரஜினி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் அது கண்டிப்பாக ஒயிட் பால் தான் நினைக்கிறேன், கொடுத்துருக்காங்க ஒயிட். நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு சரியான பாலுங்க, கீப்பர் மிஸ் பண்ணியிருந்தாலும் அங்கே சரியான ஒரு பேக்கப் ஃபீல்டிங், டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு கண்டிப்பாக, டைமும் கிடைச்சிருக்காரு, டிஸ்டன்ஸு கிடைக்கல, கண்டிப்பாக 2 ரன் சான்ஸ் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே, 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் டாஸ் பாலு பட்டிருக்கு கண்டிப்பாக பெரிய ஷாட்டுன்னு தான் நினைக்கிறேன்,
டிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கிற சரியான ஃபீல்டிங் அங்க அருமையா பிடிச்சிருக்காரு. சிக்ஸ்ன்றாங்க வெளியே நிற்கிறவங்க, பார்க்கலாம் ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். சிக்ஸுங்க ஆடியன்ஸ் கால் சிக்ஸு, அதனால் ஆறு ரன்னு கண்டிப்பாக சிக்ஸு, அம்பியர்ஸ் காலும் சிக்ஸு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் வசந்த கட்டருது, அது நல்ல ஒரு பாட்டம் ஆஃப் த எஜ் விக்கெட், நல்ல ஒரு கம்பேக், ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி பார்த்தீங்கன்னா வசந்த் கட்ட இருந்து சூப்பராக பிடிச்சிருக்காரு. சுந்தர் வாழ்த்துக்கள். நியூ பேட்ஸ்மேன் இன்டு த கிரீஸில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்திருக்காரு அன்பு சிவம் டீமுக்காக, ரெண்டு பால் எட்டு ரன் என்ற ஸ்டேஜுக்கு உள்ளே வந்திருக்காரு, பார்ப்போம். வசந்த் ஷாட்டுங்க, சைட் டு சைட் ஆடி இருக்காரு, கண்டிப்பாக சான்ஸ் டு கேட்ச், நல்ல கேட்சிங்க அன்பு கட்ட, விக்கெட் மேலும் ஒரு விக்கெட் அகைன், பார்ப்போம். மதன் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒரு பால் இருக்குது, எட்டு ரன், அன்ஃபார்ச்சுனேட்லியாக ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்தால் வரைக்கும் தான் மேட்ச் வின் பண்ண முடியும், பார்ப்போம். லாஸ்ட் ஒன் பால், மேட்ச் வின் பை லெவன் ஸ்டார் கே பந்தாரப்பள்ளி.